நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வாரம் 110 டிகிரி வரை வெப்பநிலை உயர்ந்ததால் வெப்ப அயர்ச்சி ஏற்பட்டு 15 லட்சம் கோழிகள் இறந்துவிட்டதாக தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர்கள் மார்க்கெட்டிங் சொசைட்டியின் தலைவர் வாங்கிலி சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். கோழிகளின் இறப்பினால் நாளொன்றுக்கு 1 கோடி முட்டை உற்பத்தி குறைந்துள்ளதாலும் தீவன மூலப்பொருளான சோயாவின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாலும் கோழிப்பண்ணை தொழில் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இதே நிலை நீடித்தால் முட்டை விலை 5 ரூபாய்க்கு மேல் விற்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.